மோதிரம் செயின் காசு இருந்தா கடையில தான் வாங்க முடியும். கண்டிப்பா நாம இங்கேயே வாங்குறோம் வாங்குறோம். ஒண்ணுக்கு போயிட்டு வந்தயா, நான் இங்கதான் என்ன கண்ண காணும் போல போடுவா அப்படி போட உங்க பேர் என்ன சொல்லுங்க? கிருஷ்ணா. கிருஷ்ணன். என் பேர் முத்து. உள்ள போங்க, உள்ள போங்க, தருவாங்க. மூஞ்சி துடைக்கிறதுக்கு காஞ்சி டவுல் ஏதாவது வச்சிருக்கியா? நீ வேற கை குட்டு எல்லாமே நெஞ்சு போச்சு, காஞ்சி துண்டு கேக்குற. அப்ப விட்டு ஒழுகிட்டே இருக்கணும். ஆமா, இந்த மோதிரம் செயின் என்னப்பா பண்றது? உள்ள வாங்கி வெளியே விக்க வேண்டியதுதான். ஏ ஆனா அது எவன்பா விரல மாட்டிட்டு அசிங்கம் மாதிரி. அதான் வெல்கம் மிஸ் சாந்தி தேவி. வணக்கம். எனக்கு தியேட்டர் கிரவுட் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது சார். ஏதோ நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். ஃபங்க்ஷன் உள்ள நேரம் அரை மணி நேரம்தான். இந்த படத்துல முதல் டிக்கெட் வாங்கினவருக்கு கோல்டு செயினும், ரெண்டாவது டிக்கெட் வாங்கினவர் கோல்டு மோதிரமும் கொடுக்க போறீங்க. அவ்வளவுதான். பிளீஸ் கம் இன். தொழிலதிபர் அவர்களே, தொழிலதிபர் சீக்கிரம் வந்து மோதிரத்தின் செயினை கொடுங்கடா. அதோட நாட்டுல இந்த தொழிலதிபருக்கு தொல்ல தாங்க முடியலப்பா. புண்ணாக்கி வைக்கிறவன், குண்டூசி வைக்கிறவன் எல்லாம் தொழிலதிபர். சாந்தி தேவி அவர்களே, வருக வருக. உட்காருங்க மேடம். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய திலகம் பிரபு நடித்து, இசைஞானி இளையராஜா இசையமைத்து, பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தில் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம். கேட்டியா? இப்படி மாட்டி விட்டிய. வெளியே ஓடி போயிடலன்னா கதை வேற சாத்தி விட்டானுப்பா. ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டினா மோதிரத்தின் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க. ஐயோ, ஆனதாகி போச்சு. விட, துணிஞ்சு போய் மோதிரத்தின் செயினி வாங்கி போடுவோம். நான் வர மாட்டேன். நல்ல நேரம் பார்த்து கத்தியை காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. மேடம், நான் இந்த பக்கம் இருக்கு நினைச்சுக்கிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது இவங்களுக்கு கை வேற கால் வேற தனித்தனியா தூக்கிட்டு இருக்கு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ. அண்ணா, உங்களை கூப்பிடுறாங்க. எதுக்கு நீ தட்டின? திரும்புது. இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ, அத நீங்களே வச்சுக்கங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்கன்னு எங்கிட்ட சொல்லியிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம். எங்களை வேலை விட்டு தூக்க மாட்டீங்க சொன்னதா? வாங்கி போய் வாங்கிக்க மாட்டோம். இத வாங்கிங்க. நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். மூஞ்சிய சிரிச்ச மாதிரி வச்சுட்டு சொல்லுங்க.
சிந்தாங்க பாப்பா போலாம் என்ன போ ஓவேல முடிஞ்சு போலாங்கற எனக்கு மோதறா வாங்க அட ஏப்பா நீ கைய தூக்கி விட மாட்டியா டே மீனா ஹலோ கார்த்திகா ஆ உட்காருங்க உங்க கூடயா ஒண்ணு தப்பில்லைங்க உட்காருங்க அது பைக்லயா அரே பைட்டோஜி என்னங்க இது உங்க வண்டியில புடிச்சுக்கிறதுக்கு இடமே இல்லையே என்னங்க இது ஒரு பர்சனாலிட்டியான ஆளை முன்னால உட்கார வச்சுக்கிட்டு பிடிக்கிறதுக்கு இடம் தேடுறீங்களே நம்மள புடிச்சுக்கீங்க நான் ஒண்ணு தப்பா தெரிய மாட்டேன் எஸ் இறங்குங்க ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் நிற்காமல் கூத்தாடும் பம்பரங்கள் மீனா கபடி வந்தாச்சுங்க மீனா கபடி வந்தாச்சுங்க ராஜாதி ராஜா உன் What's the problem? நம்ம ஃபேக்டரியில வேலை செய்யற ஒரு தொழிலாளிக்கு மெஷின்ல அடிபட்டு கை கட்டாயிச்சு மேடம் உடனே ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க அவரை ஹாஸ்பிட்டல் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏ கொஞ்சம் அந்த கால போ ஹலோ கிருஷ்ணன் சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க இன்னும் கொஞ்ச நேரம் டிலே இருந்தா கூட அவர் கை வந்திருக்காது இன்னும் நாலே மாசத்துல வேலைக்கு போகலாம் தேங்க்யூ தேங்க்யூ டாக்டர் நல்ல வேலை பொழைச்சிட்டா என்ன பொழைச்சு என்ன நேரத்தில் முருகன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேங்க இல்லனா கைய போயிட்டு இருக்கோம் என்ன தைரியம் இருந்தா என் கார் எடுத்துட்டு போவேன் என்னங்க இது தெருல யாராவது அடிபட்டு கிடந்தாலே மனசாட்சி உள்ளவங்க அவங்க யாருன்னு பார்க்காம சொந்த வண்டியில கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துவாங்க உங்க தொழிலாளி உங்க ஃபேக்டரியில அடிபட்டு கிடந்திருக்கா அவனை உங்க வண்டியில கொண்டு போறதுக்கு இப்படி கேக்குறீங்களா You are dismissed. இனிமே உனக்கு இங்க வேலை இல்ல. Get out. என்னங்க இது ஒரு தொழிலாளியை காப்பாத்துனதுக்கு? நீ என்னைய காப்பாத்துன? அவனுக்கு கை போயிருந்தா நான் 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருப்பேன். இந்த 4 லட்சம் ரூபாய் கார் நாசம் பண்ணியே. நீ ஒண்ணும் பேச வேண்டாம். போ வெளியே. மன்னிச்சிடுங்க. இவரை வேலையை விட்டு தூக்கணும். நாங்க யாரும் வேலை செய்ய மாட்டோம். அண்ணே, 20 வருஷமா வேலை செய்யற நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னால வேலையில சேர்ந்து இவருக்காவா பேசுறீங்க 20 வருஷமா 24 முக்கியம் இல்லமா ஒரு தொழிலாளிக்கு உதவி செஞ்ச இன்னொரு தொழிலாளி நீங்க கண்டிச்சா அத பாத்துக்கிட்டு எந்த தொழிலாளியும் சும்மா இருக்க மாட்டான் எனக்கு வீடு விட ஃபேக்டரி தான் முக்கியம் எனக்கு கூட பிறந்தவங்களோ சொந்தக்காரங்களோ யாரும் கிடையாது எனக்கு எல்லாமே நீங்க தான்
அப்படிப்பட்ட நீங்க என்ன எதிர்த்தா பேசுறீங்க? ஏமா, இவர் என்ன உங்க கார் எடுத்துட்டு ஊர் சுத்தி பார்க்கவா போனாரு? நீங்க கொடுக்கற பணத்தை வச்சுட்டு ஒரு கை இல்லாத தொழிலாளி எத்தனை நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியும்? இதை விட அவ உங்க பேரை சொல்லி பிச்சை எடுக்கலாம். என்னமோ எங்க மேல உயிரியே வச்சுக்கிட்ட பேசுனீங்களே, உங்களுக்கு காரை விட தொழிலாளி தான் முக்கியம்னா இவரை வேலைக்கு சேர்த்துக்குங்க. இல்ல தொழிலாளியை விட கார் தான் முக்கியம்னா இவரை வேலையை விட்டு தூக்குங்க. என் காரை விட எனக்கு நீங்க தான் முக்கியம். என்னம்மா இப்படி பண்ணிட்டு வந்திருக்க? இப்பதான் ஃபேக்டரியில இருந்து போன் வந்தது. கம்பெனி தொழிலாளி மேல இருக்கிற கோபத்துல புது காரையே எரிச்சிட்டியாமே. காரை எரிச்சா நஷ்டம் யாருக்கு? நமக்கு தானே. தப்புதான், நான் செய்யறது தப்புதான், அது எனக்கே தெரியுது. எனக்கு வர கோபத்துல ஆத்திரத்துல என்ன நான் மறந்துடுறேன், என்ன செய்யறேன்னு தெரியாம செஞ்சிடுறேன். ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு கோபம் இருக்க கூடாது, அது நல்லதில்ல. நீ இப்படியே இருந்தீன்னா அப்புறம் எல்லாரும் என்னத்தான் குறை சொல்லுவாங்க? எவன் சொல்லுவான்? உங்களை பத்தி எவனாவது ஏதாவது சொன்னா நான் உன்ன சும்மா விட்டுடுவேனா? ஒரு வழி பண்ணிட மாட்டேன். பாத்தியா பாத்தியா, இப்பதானே சொன்னேன், அதுக்குள்ளயும் கோவப்படுறியே. இதத்தான் வேண்டான்னு சொல்றேன். இந்த பாரு என் ராஜாத்தி, முதல்ல நீ உன் கோவத்தை குறைச்சுக்கணுமா? எல்லாத்தையும் பொறுமையா யோசிச்சு முடிவெடுக்கணும். இல்லைன்னா தான் இருந்து வளர்த்திருந்தா இப்படியா வளர்த்திருப்பா? வேலைக்காரி வளர்த்த பொண்ணு தானே அப்படின்னு தான் பேசுவாங்க. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேம்மா. யாரோ வந்திருக்காங்க பாருப்பா. கமிங் கமிங். நீங்களா? எங்க வந்தீங்க, எதுக்காக வந்தீங்க? உங்க வீடு இங்கதான் கேள்விப்பட்டேன், பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஏய் ஏய் ஏய், என்னங்க நீங்க கம்பெனில வேலை செய்யற ஒரு நண்பரை பாத்துட்டு போலான்னு வந்தா ஏன்னு கேக்குறீங்க? இல்ல, வீட்ல யாரும் இல்ல, நம்ம மட்டும் தான் இருக்கு, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. அதனால என்ன? இல்லங்க, என்ன பாக்குறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு அம்மா ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா? அப்போ மோட்டர் பைக்ல என்ன கூட்டிட்டு போனதை சொன்னா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? ஐயோ, அதெல்லாம் சொல்லாதீங்க. பயப்படாதீங்க, நான் உங்களை பார்க்க வரல. என்ன பார்க்க வரலையா? அம்மாவை பார்க்க வந்திருக்கேன். வாங்க. இவங்க தான் எங்க அம்மா. வணக்கம்மா. அம்மா, உங்க பேர் மீனா, என் கூட வேலை செய்யறாங்க. உங்களை பார்க்கத்தான் வந்தாங்க. உடம்பு சரியில்லைன்னு சொன்ன, அதான். உட்காரம்மா. அம்மாவுக்கு பக்கவாதமா? அவங்களுக்கு பணிவிடலாம் செய்யறது நான் தான். உண்மையிலே எனக்கு ரொம்ப கிரேட்டுங்க. அம்மா, உங்க மகனை சீக்கிரமா ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. அவருக்கு அவசரம் இல்லைனாலும் உங்களை பார்த்துக்க ஒரு மருமக தேவை. இதெல்லாம் போய் என்னால பார்க்க முடியுமா? இவதான் பொண்ணுன்னு அவன் சொல்லணும், கற்றா தாலியன்னு நான் சொல்லுவேன். இதுதான் பொண்ணுன்னு சீக்கிரம் உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க.